ஹாய் கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் எக்ஸாமுக்கு இன்னும் 2 மந்த்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா இந்த வீடியோவில் வந்து ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிவிஷனில் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் என்னென்ன, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுற தப்பாக சொல்கிறேன். ஸோ என்னென்னா வந்து ரிவிஷன் தானே எனக்கு, இல்லை வந்து 10 டேஸ் போதும், 15 டேஸ் போதும் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போடுவாங்க. ஸோ அது வந்து தப்பு. ஸோ ரிவிஷனுங்கிறது வந்து ஒரு 1-1.5 மந்த்ஸ் முன்னாடியே வந்து ஆரம்பித்தா மட்டும்தான் ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் வரைக்கும் கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் வந்து 3-4 மந்த்ஸாக வந்து 19 சப்ஜெக்ட்ஸ்கிட்ட படிச்சுருப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் படித்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இப்போது அந்த புக்கை தொடர்ந்து பார்க்கும்போது புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு டைம் வந்து அதிகமாக தேவைப்படும், அது வந்து நார்மல் தான். ஸோ யாரும் அதை யோசிச்சு வந்து கஷ்டப்பட வேணாம். ஸோ ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு வந்து டைம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்தாச்சும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு. அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ரிவிஷன்லாம் செகண்ட் தேர்ட் ரிவிஷனில் தான் நடக்கும். அண்ட் தேர்ட் ரிவிஷன்லாம் போயிட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பேஜை டேர்ன் பண்ணிகிட்டே போயிடலாம், ஏன்னா இப்போ தான் படிச்சிருப்பீங்க. ஸோ தட் வந்து இட் வில் பி லைக் எ ரிவிஷன். பட் வந்து ஃபஸ்ட் ரிவிஷனே எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிற தப்பு. ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு டேக் யுவர் டைம் அண்ட் ஸ்டடி. ஸோ மொத்தம் எத்தனை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் 3 ரிவிஷன் பண்ணணும், மேக்ஸிமம் வந்து எத்தனை ரிவிஷன் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து கான்செப்ட். மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சில சப்ஜெக்டை வந்து அவங்க 2 மந்த்ஸ் பிஃபோர் படிச்சிருப்பாங்கல்ல ஸ்டார்டிங்கில். ஸோ இப்போது திரும்ப ஃபஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு புதுசாக தானே இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சில பல கான்செப்ட்ஸ்லாம் வந்து லைக் ஈஸியான கான்செப்டெலாம் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம், பட் சில கொஞ்சம் இன்டெப்த் கான்செப்ட்ஸ்லாம் வந்து நமக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்காது, சில பல பாயிண்ட்ஸ் நமக்கு மறந்துருக்கும். ஸோ தட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, திரும்ப வீடியோ பார்க்கணும். ஸோ திரும்ப வீடியோ பார்க்கணும்னு நான் எதை சொல்கிறேன்னா, திரும்ப எலாபரேட்டடாக உட்காந்து அவ்வளோ வீடியோஸே உட்காந்து நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ தட் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் கான்செப்டை நமக்கு 2-3 மினிட்ஸில் யார் சொல்கிறாங்களோ அவங்க வீடியோ பார்க்கணும். சில டாப்பிக்கில் உங்களால் வந்து மறந்துடும். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் அகெயின் ஒரு வாட்டி ரிவிஷன் வீடியோஸ்லேயோ அதுலேயோ ஒன்று பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தென் வந்து படிங்க. ஓகே, நான் இதெல்லாம் வந்து அப்படியே படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி சும்மா ஒரு ரீடிங் கொடுத்துட்டு போயிடாதீங்க. அது வந்து பண்ணுற மிகப்பெரிய தப்பு. கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது வாட்டியும். மொதல் வாட்டி ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, பட் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தான கான்செப்ட் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் செகண்ட் டைம் படிக்கிறது வந்து தப்பு இல்லை. ஸோ செகண்ட் டைம் வந்து ரிவிஷன் வீடியோ பார்த்துட்டு போங்க. ஸோ ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி, ரிவிஷனுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவும் பெருசாக கிடையாது. பட் வந்து ஏன்னா வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு இடத்துல இருப்பீங்க. சில பேர் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருப்பீங்க, சில பேர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க படிக்கிறதுக்கே. ஸோ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு இடத்துல இருப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு, ஒரு 3-4 ரிவிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு உட்காந்து அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. அது வந்து ஸ்ட்ராட்டஜின்ற அளவுக்கு எதுவும் பெருசாக கிடையாது. அண்ட் வந்துட்டு ரிவிஷனுக்கு என்ன வீடியோ பார்க்கலாம், இப்போ சில பேர் வந்து மெயின் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. இப்போ மேரோவில் பார்த்துருந்தீங்கன்னா மேரோ ரிவிஷன் வீடியோ பாருங்கள், ப்ரிப்ளாடனா ப்ரிப்ளாட ரிவிஷன் வீடியோ பாருங்கள், மிஸ்டர்னா மிஸ்டர் ரிவிஷன் வீடியோ பாருங்கள். மிஸ்டர் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு நீங்கள் எந்த சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சோர்ஸில் இருக்கிற ரிவிஷன் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு படிங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வந்து எந்த பாயிண்ட்டில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவே வரும். இல்லைனா வந்து பிளைண்டாக ஒர்க் புக் ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லைனா உங்கள் நோட்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டுங்கிறத ஒரு ரிவிஷன் வீடியோ பார்த்தா உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து ரிவிஷன் வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட் ரிவிஷன் அப்போ மட்டும் பாருங்கள். அண்ட் வந்து செகண்ட் தேர்ட் ரிவிஷன் வரப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா கான்செப்டும் ஞாபகம் இருக்கும், எல்லா பாயிண்ட்ஸும் ஞாபகம் இருக்கும். மார்க் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, வீக்லி ஒரு 2 மார்க்காச்சும் கொடுங்க. அவ்வளோதாங்க கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பை.